உண்மையிலே கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு டீச்சர்ஸ் அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து அதை ஏர்ன் பண்ணணும்னு போனோம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். பட் இங்கே நம்மளோட கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீச்சரை கைட் மூலம் நம்ம இதை லேர்ன் பண்ணுறதால ரொம்ப ஈஸியாகவும் விளங்குது. அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம மெதட்டுகளையும் நம்ம லேசாக பிடிச்சி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதோட இவங்களோட நம்மளோட இந்த இது ஸ்டடி மெதட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதை இன்னும் ஒரு டவுட்டுண்டா கூட நம்ம மென்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ அதால் நம்மளோட டவுட்டுகளையும் கிளியர் ஆக்கலாம். அடுத்து நம்ம ஈஸியாகவும் அதை லேர்ன் பண்ணிக்கூடியதாக இருக்கும். அதோட இங்கே நம்மளோட கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்குது. சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இனி மொடியூல் டிசைன் பண்ணியிருக்கிற விதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஷெட்யூல் ஒவ்வொரு இதுவுமே மொடியூலுமே ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 1 ஹவர், மற்றது எல்லாமே ஒரு 45 மினிட்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். நம்ம ஒரு மொடியூலை தனியாக படிக்கிறதா இருந்தால் ஒரு இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஒவ்வொரு வீடியோவையும் வந்து நம்ம பார்க்கும்போதும் ஒரு தரம் பார்த்து அதை எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அதே போல் ஒவ்வொரு வீடியோவையும் 2-3 தரம் பார்க்கும்போதும் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதால் தான் இந்த கோர்ஸை வந்து நான் ரொம்ப இதாக இது பண்ணுறேன், எக்ஸப்ட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் நார்மலாக வந்து இந்த கோர்ஸ் நம்ம ஜாயின் ஆகினோம்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கிற டைம் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு மொடியூலாவது படிக்க இயலும், ஈஸியாக இருக்கும். அதோட அதை ஒரு தரம் படிக்கிறத விட 2-3 தரம் படிக்கிறது தான் நம்ம அதில் தெளிவு வந்து நம்மளுக்கு கூடுதலாக கிடையக்கூடியதாக இருக்கும். இதை நான் நார்மலாக சின்ன ஒரு ரிவ்யூவாக தான் இதை நான் சொன்னேன்.